வெல்கம் பேக் டு பழம் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒன்னு சீஸ் வந்தாங்க ஸ்பெட் மேட்ச் லெவலில் போயிருக்கோங்க ஐஸ். அப்படியே எப்படி சொல்கிறது, நான் ஜெயிப்பேன் அவன் ஜெயிப்பேனானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ நான் நார்மல் டேமேஜ் போட்டு ஜெயிச்சிட்டேன். முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டே வரலை, இப்போ ஒரு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ட்ராகே அடிக்கலை. ஓகேவா, மறக்காமல் ஷேர் பண்ணாதாங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா ஐஸ், மறக்காமல் லைக் போடுங்க ஐஸ். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணதுக்கு கற்று நான் வந்திருக்கேன். அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ரெண்டாவது ரவுண்டும் ஈஸியாக போயிடுச்சு. மூணாவது ரவுண்டு இருக்குது பாருங்க ஐசோ. ஐயோ, மண்டையிலே போடுறாங்க ஐசோ. இது ஃபோன் ரெக்கார்ட் பண்ண சொல்ல ஹேங் ஆகுது, சரியான ஹேங்கு. வீடியோ எடிட் பண்ணுறது கூட தெரில, ரெக்கார்ட் பண்ண சொல்ல என்ன ஹேங்கு. மண்டையிலே போட்டுன்னு போடுவான், எங்கே இருக்கானே தெரியாது. அதுக்கப்புறம் போட்டுருவான், என்னன்னே தெரியாது. சரி நெக்ஸ்ட் மேட்ச் வாங்க, போடுற மண்டையிலேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேங்க ஐஸ். ஆமாம், ரொம்ப நேரம் எடுத்துன்னு போகிறாங்க ஐஸ், அதுதான் கடுப்பாகுது. அதனால தான் கட் பண்ணி கட் பண்ணி போடுறாரு. சரி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மில்லில் கொடுத்துருக்கானுங்க, எழுத்துன்னு போகிறதுனால நான் கட் பண்ணிட்டேங்க ஐஸ். ஆமாம், சரி இந்த மேட்ச் பாருங்கள். அவன் உட்காந்து மெழுகிட்டு போடுறானே எனக்கு தெரியல காய்ஸ், அதனால் ஒரே ஒரு ஒன் டேப் அடிச்சு விட்டு போடான்னு சொல்லிட்டு அமைச்சு விட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் மேட்ச் வாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அவன் ஜெயிச்சிட்டாங்க காய்ஸ். இந்த மேட்ச் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் ஒன் டேப் ஊற்றணும். போடு, யார் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன் டேப்பை போட்டு விட்டு உட்காந்து உட்காந்து ஏந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். மேட்ச் மேட்ச்னே வருது பாருங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் டேப் விழுந்துருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு ஒன் டேப் இருந்துச்சு, மண்டே வச்சிட்டான் அவனுக்கு. அவன் இந்த மேட்ச் ஒரு செய்கை செய்வான் பாருங்க, வேற லெவல் செய்கை. மறக்காமல் ஷேர் பண்ணாங்க, ஷேர் பண்ணுங்க ஐஸ், எனக்கு சப்போர்ட்டே வரமாட்டேங்குது. ஓகேவா, சரி அதுக்கப்புறம் வீடியோ போடுவோங்க ஐஸ். ஓகே, போடு யாருக்கிட்டன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு மண்டியில் அடிக்கிறான் போன மேட்ச் ரிவேஞ்சிக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்கள், வேற லெவலில் இங்கே ஓடி அப்போதுலேருந்து இழுத்துன்னு போயிடுவாங்க ஐஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்துச்சு, பாடி டேமேஜ் வந்து போட்டேன், இன்னொரு பாடி டேமேஜ் போட்டேன், முடிச்சு விடு. இதை பாருங்கள், நாலுக்கு ஆறுக்கு நாலு இருக்கான் இப்போ பாருங்கள் நீங்களே. போடு, ஆறுக்கு ஆறு வந்துட்டாங்க ஐஸ். ஆமாம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க ஐஸ். அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து உட்காந்து இருந்தேன்னா அங்கே தெரியாமல் ஜோனில் கொஞ்சம் அடிச்சிட்டேன், அதனால் சொல்லிட்டேன் மெடிக்கேட் கொடுக்கலாம். மெடிக்கேட் கொடுத்துட்டு உட்காந்து உட்காந்து சேர்த்து அவன் வந்து அங்கே ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான். ஓகேவா, இதை பாருங்கள் நீங்களே. உட்காந்து உட்காந்து எழுந்துனேன் நான் போயிட்டு இந்த மெடிக்கேட்டை தூக்கிட்டேன், மெடிக்கேட்டை தூக்கிட்டு அவன் வருவான். அவன் வர சொல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி ஷர்ட்டை போட்டு யாருக்கிட்டே சொல்லிட்டு ஓகே காய்ஸ் பாய்ஸ்.